சரணாகத தீனார்த்த பரித்திரான பராயணி சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கட்டாயம் இரு திருமணம் யாருக்கு இதன் தலைப்ப இருமணம் இணையும் திருமணம் அதில்தான் எத்தனை எத்துணை பிரச்சனைகள் பொருத்தங்களில் தவறிப்போவது குணபேதங்கள் வந்துவிடுவது திருமண வாழ்க்கை முறிந்து போவது மனக்கசப்பு ஏற்படுவது இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்கு தள்ளப்படுவதுன்னு ரெண்டு குடும்பம் உட்பட ஒரு ஆணும் பெண்ணும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் விதி எதுலைன்னா இந்த கல்யாணத்தில் தான் அதனால தான் திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு பேரே கல்யாண ஜோதிடர்னு நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிறதுக்கான ரீசனும் ரொம்ப சரியாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாதவன்னா கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் கூட பொருத்தில் இது வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடுறது தான் என்னுடைய பழக்கம் எங்கிட்ட பொருத்தம் வாங்குறதே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் கிளைண்டுகள் பூராமே சொல்லுவாங்க இந்த கட்டாயமாக இரு திருமணம் நடக்கிற அமைப்பு சில கிரகங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமண பந்தத்தை குறிக்கக்கூடியது அதுலேயும் குறிப்பாக ஏழாம் இடங்கிறது நம்ம சக பயணி அதாவது வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சரிபாதி அப்படிங்கிறது ஏழு லக்னங்கிறது நம்மளை குறிக்கிறதுனா ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணையையும் இந்த சமுதாயத்தையும் கூட்டாளிகளையும் பங்காளிகளையும் உங்களின் பிற்பகுதி வாழ்வியலின் தன்மையையும் குறிக்கக்கூடிய இப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி நல்ல பவராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மிடில் ஏஜுக்கு பிறகு நல்லா இருப்பாருன்னு நம்ம தைரியமாக பலன் சொல்லலாம் ஒரு உதாரணம் ஒரு கும்பலக்கண்ண ஜாதகம் சூரியன் உச்சமாக இருக்கார் சூரியன் வந்து திக்பலமாக இருக்கார் சூரியன் வந்து வலுவான நட்பு வீட்டில் இருக்காரா இவருக்கு பின்னாடி வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அந்த சரிபாதி வாழ்க்கையை குறிக்கிற இடம் ஏழு எந்த ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பலகீனம் அடைந்த நிலையில் ஏழாம் அதிபதி பலகீனம் அடைந்த நிலையில் ஒன்பது மற்றும் பதினோராம் அதிபதிகள் அவரை விட அதிக வலுவோடு இருந்தால் இவங்களுக்கு திருமணம் முறிந்து போய் மறு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு ஏழாம் அதிபதி பலகீனம் தான் அந்த ஒன்பது பதினோராம் அதிபதிகள் ஆப்சன்ஸ் கோருவாங்க புரியுதுங்களா அவங்க வந்து களத்தில் இறங்குவாங்க ஏழாம் அதிபதி வலுவாக இருக்கிற நிலையில் ஒன்பது பதினோராம் அதிபதிகள் வலுத்திருந்தால் இரண்டு திருமணம் நடப்பதில்லை இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஜாதகத்தை பொறுத்தும் பார்க்கும்போது சார் எனக்கு பதினோராம் அதிபதி உச்சம் ரெண்டாவது கல்யாணம் ஆகிடுமோ அப்படின்னு கேட்குறாங்க ஏழாம் அதிபதி பவராக இருக்கார்ல ஏழாம் அதிபதி தன்னுடைய வலிமையை மிகவும் இழந்த நிலையில் இருந்தால் மட்டுமே அதாவது ஒரு நீச்சம்ங்கிற ரேஞ்சுக்கு கடும் பகைங்கிற ரேஞ்சுக்கு கிரகணங்கிற ரேஞ்சுக்கு அஸ்தமனங்கிற ரேஞ்சுக்கு போயிருந்தால் மட்டும்தான் வக்கரமடைந்து அந்த மாதிரி இருந்தால் தான் பதினோராம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியுடைய சூழலை பொறுத்து மறுதிருமணம் அப்படிங்கிறது முடிவாகும் இது ஆண் பெண்ணுக்கு பேதமே கிடையாது ரெண்டு பேருக்குமே அந்த வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு கன்னிலக்ன ஜாதகம் ஏழு குடைவர் குரு பதினொன்று குடைவர் சந்திரன் இந்த ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்கார் மகரத்தில் சந்திரன் வந்து உச்சமாக இருக்கார் ரிஷபத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏழாம் அதிபதி பலகீனம் பதினோராம் அதிபதி பவர்ஃபுல் இங்கே ரிஷபத்திலேயே சுக்கரனும் ஆட்சியாக இருக்கான்னு வச்சுக்குவோம் கன்ஃபார்மாக இந்த ஜாதகத்துக்கு இரு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம் புரியுதுங்களா அதே நேரத்தில் இதை அப்படி எடுப்போம் அதே கன்னிலக்னம் ஏழாம் அதிபதி குரு உச்சம் பதினோராம் வீட்டில் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து ரிஷபத்தில் வச்சோம் இப்போ ஏழாம் அதிபதியும் பவர்ஃபுல்லாக இருக்கார் பதினோராம் அதிபதியும் பவர்ஃபுல்லாக இருக்கார் இப்போ இதில் எது சார் நடக்கும் இந்த கேள்விக்கு நம்ம உடனே போயிடலாம் ஏழாம் அதிபதியும் வலுவாக தான் இருக்கார் அதுவும் பதினோராம் இடத்தில் வலுவாக இருக்கார் வீடு கொடுத்த சந்திரனும் வலுவாக இருக்கார் இதில் ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் வலுங்கிற முறையில் குருவுக்கு தான் பவர் ஜாஸ்தி ஒன்று இரண்டாவது நிலை குரு ஏழாம் இடத்தை தனது பாக்கிய பார்வையினால் பார்ப்பார் இப்போ யாருக்கு வலு அதிகம் ஏழாம் அதிபதி தான் வலுவதிகம் பதினோராம் அதிபதியை விட ஏழாம் அதிபதிக்கு அதிக வலுங்கிற போது இங்கே இரு திருமணம் நடக்கும் வாய்ப்பு ஏற்படாது சிறு சில சச்சலவுகள் சஞ்சரவுகள் கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைபாடுகள்ங்கிறது தோன்றி மறையும்னாலும் கூட இது ரெண்டாவது திருமணம் வரைக்கும் போகாது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏழாம் அதிபதி என்பவர் கடுமையான பகை நீச்சம் அஸ்தமனம் கிரகணம் வக்ரம் வக்ராஸ்தமனம் போன்ற நிலையிலோ கடும் பாவிகளால் சூழப்பட்ட நிலையிலோ ஒன்பது அல்லது பதினோராம் அதிபதி வழுக்கும் போது தான் இந்த கட்டாய இரு திருமணம் நடக்குங்கிற வாய்ப்பு உருவாகும் இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம் இப்போ ஒரு விருச்சிகிழக்கின ஜாதகம் இவங்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் பதினோராம் அதிபதி புதன் புதனும் சுக்கரனும் வந்து பதினோராம் வீட்டிலே இருக்கிறாங்க இங்கே சுக்கரன் நீச்சம் பதினொன்று குடைவன் உச்சம் இதில் இருக்கிற ஒரு சூட்சம் என்னென்னா சுக்கரனுக்கு நீச்ச பங்கத்தை புதனே கொடுத்துருப்பார் இந்த ஜாதகத்துக்கு இரு திருமணம் நடப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் இருந்தாலும் ஏழு குடைவன் வலுவாகத்தான் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் இந்த ரெண்டாவது திருமணங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் குறைவு ஆனால் அதே நேரத்தில் இந்த விருச்சிக இலக்கண இருக்குது ஒன்பது குடைய சந்திரன் போய் ரிஷபத்தில் உச்சமான நிலையில் இதில் இருந்தாருன்னா கண்டிப்பாக ரெண்டாவது கல்யாணம் ஆகிடும் புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு இந்த ஏழாம் மதி விதி கெடுவது என்பது ஒரு விதி அவருக்கு வேறு வகையில் வலு கிடைத்திருக்கிறதா அவரை விட பதினொன்று ஒன்பதாம் அதிபதிகள் அதிக வலுவோடு இருக்கிறார்களாங்கிறத பார்க்கணும் சார் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது சார் என்ன பண்ணுறது எங்களுக்கு ரெண்டு தாரம் ஆகிற மாதிரி தான் வாய்ப்பில் இருக்குது என்ன செய்யலாம் நல்ல கேள்வி ஏன்னா ஒரு பிரச்சனையை கூறினால் அதற்கான விடையையும் கூறிவிட வேண்டுங்கிறது நிதர்சனமான ஒன்று ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் செய்து திருமணத்தை முப்பத்தி ஒரு வயதுக்கு மேலே பிளான் பண்ணுங்கள் முப்பத்தோரு வயசுக்கு மேலே பிளான் பண்ணுங்கள் இந்த தோஷங்கள் வேலை செய்யும் தன்மை எழுபத்தஞ்சி தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சி போய்டும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இதே மாதிரி இரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே இருபத்தொம்போது வயசில் திருமணம் முடிங்க நிச்சயமாக இதனுடைய பிரச்சனைகளின் அளவு குறையும் இது ஒரு விதி ரெண்டாவது விதி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு தாரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா செவ்வாய் நல்ல வலுவாக சுபத்துவ வலுவோடு இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அவங்க எந்த சூழ்நிலையையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு தாரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் செவ்வாய் வலுவாக இருக்கணும் நீங்கள் பார்க்குற பொண்ணுக்கு செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் செவ்வாய் லக்னம் சுப்பராக இருக்கணும் அவர் நல்ல நேரத்தில் இருக்கணும் ஒரு அதாவது உங்களுக்கு ரெண்டுதாரம் ஆகிற வீதி ஜாதகத்தில் இருக்குது ஏழாம் அதிபதி வீக்காக இருக்கார் பதினோராம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் முப்பத்தோரு வயசில் தான் கல்யாணம் பண்ணிக்கி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவுடன் இருக்க செவ்வாய் சுபர்களுடைய சூழலில் இருக்க செவ்வாய் அந்த பெண்ணுக்கு லக்ன சுபராக இருக்க அந்த பெண்ணை மனு முடித்துக்கொள்ளுதல் நன்று புரிஞ்சதுங்களா அப்போ உங்களுக்கு இந்த தாரதோஷம் வேலை செய்யாமல் போகும் அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் தாரதோஷம் ஏற்படுகிறது குறைவா இரண்டு திருமணம் ஆகிற வாய்ப்பு இருக்குது திருமணம் முறிந்து போகிறதுக்கான காரணங்கள் வலுவாக இருக்குது அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தொம்போது வயசில் கல்யாணத்தை முதல்ல பிளான் பண்ணிக்கிங்க அடுத்தது ஒரு ஆணின் ஜாதகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது சுக்கரன் நல்ல நிலையில் வலுவாக இருக்கிற ஒரு ஆணை தேர்ந்தெடுங்க சுக்கரன் நல்ல வலுவாக இருந்து சுக்கரன் லக்ன சுபராக இருந்து சுக்ரன் ஜாதகத்தில் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் கொண்ட ஒரு மனிதனை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிட மாட்டார் புரியுதா வித்தியாசம் ஸோ ஒரு ஆண் ஜாதகத்தை தேர்ந்தெடுக்க லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது ஒரு பெண் ஜாதகத்தை தேர்ந்தெடுக்க லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது இந்த இரண்டு திருமண வாய்ப்புகளை முறியடிக்கும் ஒரு அம்சமாகும் அப்படி தேர்ந்தெடுக்கும்போது ஒரு ஆண் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணை மன கொள்வதும் ஒரு பெண் ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஆணை மன கொள்வதும் இந்த தாரதோஷத்திற்கான ஒரு கண்கண்ட நிவர்த்தி ஆகும் திருமணங்கிறது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப அதீத கனவுகளோடு நம்ம அதுக்குள்ளே நுழையிறோம் அப்படி நுழையும் போது அதில் இந்த மாதிரியான நெருடல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள்ங்கிறது நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு நல்ல ஜோதிடரின் கடமை ஒரு நல்ல தம்பதியரை உருவாக்குவது புரிஞ்சுதுங்களா நல்ல தம்பதியரை உருவாக்கணும் அவங்க எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணும் எங்கேயோ பிற பிறந்த ஒரு ஆணும் ஒரு ஜோதிடரின் வாக்கை நம்பி இணைகிறார்கள் அப்போ அந்த இணைவில் நாம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்குமா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் போன்றவற்றை எடுத்துரைத்து இது இப்படி இப்படி போயிட்டால் நல்லது இதை விட இன்னும் பெட்டரான ஜாதகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை தேர்ந்தெடுப்பது சரியா நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பொருத்த அப்பிண்ட்மெண்ட் நிறையா நிறைய வரும் நான் எடுத்தோன்னே இங்கே முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கான டைமே இல்லையே நீங்கள் எதுக்கு இப்போ பார்க்குறீங்கன்னு தான் கேள்வியை கேட்பேன் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிற வரைக்கும் கல்யாண யோகமே இல்லை உங்களை யார் இப்போ ஜாதகம் பார்க்க சொன்னால் மெய் மெதுவாக பாருங்கன்னு சொல்லி தட்டி கழித்த ஜாதகங்களெல்லாம் உண்டு அப்போ முதல்ல அவர்களுக்கு திருமணத்திற்கான யோகம் இருக்கா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்காவது இருக்கணும் ரெண்டு பேர் பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தம் நல்லா இருக்குது ஆனால் அதே நேரத்தில் தசா புத்திகள் மிக மோசமாக இருவருக்கும் இருக்கிற பட்சத்தில் அந்த கல்யாணத்தை அங்கீகரிக்காமல் இருப்பது நல்லது நம்மளுடைய கடமையின் அடிப்படையிலையும் இந்த ஜாதகங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நிறைய திருமண முறிவுகளை தடுக்க முடியும் அதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இன்றைய இளைஞர்கள் இளைஞர்களுக்கு நாம் ஒரு விதத்தில் உதவி செய்ய முடியுங்கிறத நான் சூறி கூறிக்கிட்டு இந்த கட்டாய இரு திருமணம் இருக்கக்கூடியவர்களுடைய முதல் விதி லேட்டா கல்யாணம் பண்ணுங்க அவசரப்படாதீங்க திருமண விஷயத்தில் ரெண்டாவது விதி ஒரு இருந்தால் செவ்வாய் வழுத்த பெண்ணை மனம் முடித்து கொள்ளுங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் சுக்கரன் வழுத்த ஆணை மனம் முடித்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம் thank mm -hmm. you